Hi, hello viewers, welcome back to our channel Cook from Garden. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான சிம்பிளான எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க அஞ்சு முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி விட்டு இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போன பிறகு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 அன்னாச்சி பூ, கால் ஸ்பூன் போல் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும், நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. புதினா மல்லித்தலை நல்லா வெந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்த பிறகு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பிழுத்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போட வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட கால் ஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 2 ஸ்பூன் போல் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கால் ஸ்பூன் கரம் மசாலா, 1 அரை எலுமிச்சைப்பழத்தையும் இதை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா வேகிற வரைக்கும் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1.5 கப்புக்கு அரிசிக்கு 2.5 கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டுட்டதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க.
இப்போ இது ஒரு 7 நிமிஷம் போல் இருக்கட்டும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து பார்த்து மல்லித்தலை இதில் மேலே தூவி விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் தம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அரிசியெல்லாம் நல்லா வெந்து மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான நம்ம முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஒன்று கூட உடையாமல் நல்லா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் ஃப்ரம் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.